ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். அதாவது எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆகிறீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே வந்து நான் சொல்கிற ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே வந்து செல்லர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் தான். நீங்கள் செல்லரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் நெகோஷியபிள் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்கிறாதீங்க. சீக்கிரமாக நான் ரொம்பவே லோ ப்ரைஸில் நான் உங்களுக்கு செல்லர்கிட்டருந்து வாங்கி வீடியோஸ் போடுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ நான் ஃபஸ்ட்டு கார் பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா ரெனால்டு ப்ராண்டில் தான் பார்க்குறோம். லோகன் மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2008. ஃபியூயல் டைப் வந்து டீசலில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து செகண்ட் ஓனரு. இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் வித் சென்ட்ரல் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் இருக்குது. அண்ட் இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது, ஸ்ரீ வைஷ்ணவி கார்ஸில் இருக்குது. கிலோமீட்டர் வந்து 1,04,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். டீசல் வேரியண்ட்டு. 2008 மாடல். இது ஒரு சிடான் டைப் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு நோட் பண்ணி செல்லரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ப்ராண்ட்லாம் தான் பார்க்குறோம். அண்ட் இந்த வண்டியோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2011. அண்ட் 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து செகண்ட் ஓனரு. 1,30,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 2008 to 2010 1.4 டிடிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஃபண்டாஸ்டிக்கான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. லாக் சிஸ்டம் வித் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ரியர் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித் ரிவர் பார்க்கிங் சென்சார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக ரியர் விண்டோவில் பார்த்திங்கன்னா வைப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேட்ச்பேக் டைப் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது, ஸ்ரீ வைஷ்ணவி கார்ஸில். வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3,60,000 கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்டு டேமேஜ் அண்ட் டென்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நேரில் விசிட் பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காரை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டொயாட்டா ப்ராண்டில் தான் பார்க்குறோம். டொயாட்டா இனோவா 2.5V 7-seater காரு. 2011 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து 2 ஓனர் இருக்காங்க. 1,87,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கு. டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 2.5V 7-seater அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனாக நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் பவரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எஸ்யூவி டைப் கார்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் சூப்பரான ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் வித் சென்ட்ரல் ரிமோட் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் கலர் வந்து பேட்ச் கலரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ரியர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஏசி வித் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு டயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட்லி குட் டயராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீடியா மியூசிக் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 8,95,000 கோட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா செவர்லட் ப்ராண்டில் தான் பார்க்குறோம். அண்ட் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2013. ஃபியூயல் டைப் வந்து டீசலில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான். 57,000 கிலோமீட்டர் டோட்டலாக ட்ரைவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு. ஃபியூயல் டைப் பார்த்தீங்கன்னா டீசலில் கொடுத்துருக்காங்க. அண்டு வேரியண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.2 LT WD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியூ காரில் இருக்க இன்டீரியர் மாதிரி இது உங்களுக்கு தோற்றம் கொடுக்கும்.
ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சில்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் வந்து 57,000 கிலோமீட்டர் டோட்டலாக ட்ரைவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சீட்ஸ் கவர்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேட்ச்பேக் டைப் கார் தான். கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் காரு. கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,15,000 கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பிராண்டில் தான் பார்க்குறோம். மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ 1.2 மாடல் இயர் வந்து 2016. ஃபியூயல் டைப் வந்து பெட்ரோல். அண்டு ஏர்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் வித் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சூப்பரான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ரியர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் சென்சார் இருக்குது. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது, வாரண்டி இருக்குது, பார்க்கிங் சென்சார் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் சூப்பரான ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான அலாய் வீல்ஸ் இருக்குது. ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டியூயல் ஏர்பேக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 19,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கு. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அண்டு அந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதுனா செல்லரை காண்டாக்ட் பண்ணுங்கள். BS4 வேரியண்ட்டு. இதோ அடுத்த கார் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் விடிஐயில் பார்க்குறோம். 2011 டீசல் வெஹிக்கிள் தான். அண்டு கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரு. கிலோமீட்டர் வந்து 166,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீசல் வெஹிக்கிள். அண்டு இந்த வண்டியில் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ரியர்லேயே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அண்ட் இந்த வண்டி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சில்னஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சிடென்டல் அண்ட் டென்ட் அண்ட் டேமேஜ் எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது. சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு 5 பேர் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இந்த கார் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த காரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,55,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2011 மாடல் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா செல்லரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் ஓனர் வண்டி தான். கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம். இதோ ஃபைனல் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் தான் பார்க்குறோம். மாருதி சுசுக்கி ஜென் டி 2002 டீசல் வெஹிக்கிள் தான். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தேர்ட் ஓனர் வண்டி. 146,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் அதாவது பேசிக் லெவலில் டிரைவிங் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு இந்த கார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு ஃபோர் வீலர் கார் நீங்கள் பை பண்ணலாம். இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். கலர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் இந்த காரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 90,000 கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா செல்லரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸ் நீங்கள் நெகோஷியபிள் ட்ரை பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவி கார்ஸ்லாம் அந்த கார் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த காரை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா 90,000 அந்த கார் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபென்டாஸ்டிக்கான பல யூஸ்டு காசு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து இதே போல் லோ பட்ஜெட்டில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.